கர்த்தர் உங்களை பார்த்து பயப்படாதே கவலைப்படாதேன்னு சொல்லிட்டார்னா அந்த சொன்ன வார்த்தையிலேயே அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலும் சேர்ந்து வருது. பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆங்கில பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா பி கேர்ஃபுல் ஃபார் நத்திங் இருக்கு. பி கேர்ஃபுல் ஃபார் நத்திங், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சொல்கிறார். எண்ணங்கள் வருகிறது தப்பில்லை, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, சரியத்தில் வாழுகிற வரை தொழிலை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து பலதரப்பட்ட எண்ணங்கள் வரும். எண்ணங்கள் வருகிறது தப்புல்ல, அந்த எண்ணங்கள் எல்லை தாண்டி கவலையாக மாறுகிறது தப்பு. இதை எப்படி செய்வது, அதை எப்படி செய்வது, ஊழியத்தை எப்படி செய்வது, குடும்பத்தை எப்படி சிறப்பாக நடத்துவது, பிஸ்னஸ் எவ்வாறு மேன்மைப்படுத்துவது என்கிற காரியங்களை சிந்திப்பது கரெக்டு. அந்த எண்ணங்கள் கிராஸ் ஆகி அது எனக்கு கவலையாக மாறிடுச்சுன்னா நாங்கள் அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியினால் கவலையெல்லாம் வைத்து விடுங்கள் இருக்கு. நீங்கள் ஆங்கில பயில் படித்து பார்த்தீங்கன்னா இந்த விசாரிக்கிறவங்கிற வார்த்தையும் கேருங்கிற வார்த்தை தான் இருக்கும். அவர் உங்களை கேர் பண்ணுகிறவராக இருக்கிறபடினால் உங்களோட கேரையெல்லாம் அவர் மேலே வச்சு விடுங்கன் இருக்கும். அப்படி தான் இருக்கு. நீங்கள் அப்படியே மொழிபெயர்த்தா எப்படி இருக்கணும், அவர் கவலைப்படுகிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கன்னு சொல்கிறது. அப்படி சொல்லலை, கர்த்தர் நம்மை கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுகிறாரு. நாமும் கவலைப்பட கர்த்தர் விரும்புதே கிடையாது. கவனிக்க, ஒரு எண்ணம் கவலையாக மாறுகிறது என்று எப்போ தெரியும் என்றால், அந்த பார்டர் கிராஸ் ஆகுதுன்னு எப்போ தெரியும் என்றால், அதை குறித்து நாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டோன்னா எண்ணங்கள் கவலையாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். தொழிலை கொடுத்தோ ஊழியத்தை கொடுத்தோ எதே ஒரு காரியம் எனக்கு பயமாக மாறிடுச்சு, என் தூக்கத்தை அது கெடுக்குது, சாப்பிட விட மாட்டேக்கு, என் வேலையை சரியாக செய்ய வர தடையாக இருக்கிறது என்றால் அந்த எண்ணம் கவலையாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். 1 யோவான் 4 சொல்கிறாரு, அன்பிலே பயமில்லை, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் இல்லைன்னு இருக்கு. தேவன் நமக்கு எதிராக இல்லை, பூரண அன்பு பயத்தே புறம்பே தலன்ருக்கு. தேவனுக்கு விரதமாக சில காரியங்கள் நாம் செய்யும் பொழுது தேவன் அதில் சந்தோஷப்படுவது கிடையாது, ஆவியானவர் துக்கப்படுகிறான் இருக்கு. தேவன் அதில் துக்கப்படுகிறார், அதில் தேவன் சந்தோஷப்படுவது கிடையாது, பிரியப்படுவது கிடையாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சதுனால தேவன் நம்மை தண்டிப்பது கிடையாது, புறக்கணிப்பது கிடையாது, நம்மை நிராகரித்து அவ்வளோதான் உனக்கு நரகம்தான் நித்திய நியாய தீர்ப்புதான்னு கர்த்தர் சொல்கிறது கிடையாது. கவனிக்கிறீங்க, எதே ஒரு காரியத்தை குறித்து என்ன காரியமாக இருக்கட்டும் அதை குறித்து பயம் வந்து விட்டதென்றால் அந்த சூழ்நிலையில் பிசாசு உள் நுழைவதற்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் வேதம் முழுதும் படித்து பாருங்கள், ஆபிரகாம்கிட்ட பேசும்பொழுது, ஈசாக்கிட்ட பேசும்பொழுது, ஏதோ ஒரு செய்தியை சொல்லும் பொழுதெல்லாம் அவங்க சொல்லுகிற முதல் வார்த்தை பயப்படாதே பாரு. சில நேரத்தில் மக்கள்கிட்ட கவலைப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னோம்னா நீங்கள் சொல்லுவீங்க, சொல்கிறது ஈஸிங்க, அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சா தான் தெரியும். நீங்கள் பயப்படாதீங்கன்னு நான் ஒரு வசனம் எழுதலை, நான் ஏதாச்சும் வசனம் எழுதுனா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படி எழுதுனா நான் எழுதலை. நம்ம எதுக்குள்ளே போகிறோம், எந்த சூழ்நிலைக்குள்ளே போகிறோம் ஆண்டவருக்கு தெரியுமா, நம்முடைய பிரச்சனைகள் தெரியுமா, சவால்கள் தெரியுமா, அத்தனையும் தெரிந்தவர் சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாமல் சொல்கிறார் என்றால் நான் பயப்படாமல் வாழக்கூடிய திறமையை ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறான்னு அர்த்தம். ஒரு சிறு பிள்ளருக்கு முதல்ல தவழுது, அப்புறம் எந்திரிச்சு நடக்கும்போது தான் பாப்பா ஓடிவாமோ, ஏன்னா ஓடி வரக்கூடிய எழுந்து நடக்கூடிய அந்த பொட்டன்சியல் இருக்கு. இல்லை அது மட்டும் இல்லை, இல்லைங்க என்னால் பயப்படாமல் இருக்க முடியலங்க அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து பயப்படாதே கவலைப்படாதேன்னு சொல்லிட்டார்னா அந்த சொன்ன வார்த்தையிலேயே அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலும் சேர்ந்து வருது. இதுவரைக்கும் நான் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு தவிர வேறு வழியே தெரியலன்னா வசனம் வந்துருச்சா, ஒன்றுக்கும் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டார்னா அப்படின்னா வசனம் வந்துருச்சுன்னா அதை செய்து நிறைவேற்றக்கூடிய ஆற்றலும் சேர்ந்து வருகிறது. வேதம் சொல்லுகிறது என் வார்த்தை வெறுமையாக வராமல் அது அனுப்பின காரியம் ஆகும்படி
வாய்க்கின்றிருக்கு. அப்ப நம்ம கவலைப்படாமல் வாழ முடியும், முடியும்ல? சிந்திக்காமல் வாழ முடியும் சொல்லல, சிந்திப்போம். சிந்தை எல்லை தாண்டி பிற்போக்கான ஒரு சிந்தையாக மாறி என்னை அச்சுறுத்தாமல் வாழக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கு. கையில் பார்த்து சொல்லுவோம், நான் பயப்படாமல் கலங்காமல் வாழ முடியும். தேவன் பயப்படாதே கலங்காதே என்று சொல்லியிருக்கிறார் என்றால் நான் பயப்படாமலும் கலங்காமலும் வெற்றிகரமாக வாழக்கூடிய வார்த்தைகளையும் தேவன் எனக்கு கொடுத்து வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் கொடுக்கிறார். ஆமென்.